என்டர்டெயின்மென்ட் யாரை பார்க்க போறீங்க? நம்ம ரெஜிஸ்டர் ரங்கநாதன் சார் பார்க்க போறோம் சார். ஓ, ரங்கநாதன் சார் பார்க்கறீங்களா? 10 ரூபாய் கொடுப்பா. ரங்கநாதன் சார்க்கா? இல்ல, அவருக்கு 10 ரூபாய் பத்தாது. எனக்கு பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபாய் கொடு. பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபாயா? இந்த அநியாயம் எங்கயுமே இல்ல. எங்கேயும் கிடையாது, இங்க மட்டும்தான் இருக்கு. ஏன் சினிமா தியேட்டர்ல 20 ரூபாய் பார்க்கிங் கொடுக்கல, ரயில்வே ஸ்டேஷன்ல 20 ரூபாய் பார்க்கிங் கொடுக்கல, நான் மட்டும் கேட்டா உனக்கு பத்திக்குதா? 10 ரூபாயில 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நான் என் பைக்கை வெளியே பார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிக்க பண்ணிக்க, முந்தைய ஒரு பெரிய ஸ்கூல் பஸ்ஸே வெளியே பார்க் பண்ணாங்க, அதுவே காணாம போயிடுச்சு. உன் பைக் ஏமாத்திரம். அம்மா, இங்க இந்த டேஞ்சர் கூட இருக்கா? அதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட 10 ரூபாய் கேக்குறேன். வெட்டு, நான் தர மாட்டேன். அப்புறம் விட மாட்டேன். எப்படி உள்ள போறது நான் பாக்குறேன். ஆ, சரி, பாத்துக்க. பைக் எங்கே ஆட்டையை போட்டு வந்துட்டான் போல. நடத்திட்டு கேட்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு கேட்காது. இப்ப சொல்லு. எல்லாத்தையும் சொல்றேன். சொல்லு. அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கும் ஜனங்களே, நிறுத்தலாம் நிறுத்தலாம். நாள் வரைக்கும் நம்ம பிளாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்காக ஒரு செக்ரட்டரிய தேர்ந்தெடுத்தோம். ஏய், கொஞ்சம் வாய மூடுறா. அதனாலதான் நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். அவரோட காது கேட்காது. நம்ம செக்ரட்டரி ஒரு செவிடனா இருக்கலாமா? நீங்களே யோசிங்க. டேய், வாய் மூடுறா. எதுக்குடா லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்தி சொல்ற? அப்ப ஒவ்வொருத்தங்க காதுல போய் நான் சீக்கிரட்டா சொல்லட்டுமா? சிடி பிளேயர் வாங்குறதுக்கு எவ்வளவு வேணும்? 6000 ரூபாய் வேணும். சரண்டா வாங்கிக்க. இப்ப எங்கிட்ட பணம் இல்ல, ஏடிஎம்ல சாயங்காலம் எடுத்து தர வாங்கிக்க. அதுக்கு அவசியமே இல்ல. நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்துல தான் ஏடிஎம் மிஷின் இருக்கு. என் அக்கவுண்ட்ல எவ்வளவு இருக்கு? 10500 ரூபாய் இருக்கு. மொத்த டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, போய் ஆபீஸ்ல உட்காரு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். வாடா, கூவத்துல விழுந்த கொட்டாங்குச்சி மண்டையா, என்னைய ஏமாத்திட்டு போயிட்டல. இப்ப வாடா பாத்துக்கலாம். வா. அடங்கொய்யால, இவன் நம்மள ஒதுக்கிறதுக்கு தயாரா இருக்கானே. இவனை தூக்குனாலும் பரவாயில்ல, நாம வெளியே போய் ஆகணும். சிடி பிளேயர் வேணுமாமா? பேங்க்ல 10000 ரூபாய் இருக்கான். இவன் பார்த்தானாமா? நான் அதை எடுத்து கொடுக்கணுமாமா? பாவி, 10 ரூபாய்க்கா எங்க செக்ரட்டரி எப்படி இடிச்சு போட்டு போயிட்டேடா. ஐயா, செக்ரட்டரி உயிரோடு தான் இருக்கிறீங்களா? அவ ஹார்ன் அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. அவ ஹார்ன் இல்ல, சைரனே அடிச்சாங்க. நான் சொன்னது ஹார்ன். சரிங்க, யாரும் பார்த்தா நல்லா இருக்காது, எந்திரிங்க. நான் விழுந்ததை யாருக்கிட்டயாவது சொல்லுவியா? ஜி, கண்டிப்பா சொல்லுவேன். அது செக்ரட்டரினா அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை இருக்கணும். சரி, எந்திரிங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு நல்ல சம்பந்தம் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஆனா நீங்க என்ன நம்ப மாட்டீங்க. இத தான் நீ 2 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன பண்றது சார், இந்த காலத்துல கூட வரதட்சணை அதிகமா கேக்குறாங்க. இல்லனா பொண்ணுக்கு வேலை இருக்கணும்னு சொல்றாங்க. எப்படி உங்க பொண்ணுக்கு வேலை இருக்குல்ல? இனிமேல ஒரு நல்ல சம்பந்தம் நான் கொண்டு வரேன். நீங்க என்ன நம்புங்க சார், நான் வரேன். வருமா? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு? ஆண்டி, சம்பந்தம் யாருக்கு? ஸ்வப்னாக்குதான்ப்பா. அப்ப உன் மேட்டர் ஓவர. ஓகே சொல்லிட்டீங்களா? நல்ல அலையன்ஸா கொண்டு வரேன்னு சொன்னா, இத்தனை நாளாகியும் எந்த அலையன்ஸும் கொண்டு வரல. இந்த மேரேஜ் புரோக்கர் கிட்ட சொன்னா எல்லாமே டேமேஜ் ஆயிடும். ஆமா மாஸ்டர், 420 இருக்கிறவனை கூட்டு வந்து 24 கேரக்ட் கோல்டுன்னு சொல்லுவானுங்க. இன்னைக்கு தான் கரெக்டா பேசிருக்க. நான் என்னைக்கு கரெக்டா தான் பேசுறேன். இந்த மேரேஜ் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச நல்ல ஃபேமிலியில இருக்கிற பையனை பார்த்து பொண்ணை கட்டி வைக்கணும். என்ன அருமையான காதலன். நீ சொல்றது சரிதான்ப்பா. அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பந்தம் எங்க கிடைக்கும்னு நான் யோசிக்கிறேன். எதுக்கு சார் யோசிக்கிறீங்க? பக்கத்துலயே இருக்கு. அடப்பா, இப்ப மேட்டர் போட்டு உடைச்சிடலாம் போல இருக்கு. பக்கத்துல இருக்கா? எங்க? மதுரையில எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃபேமிலி இருக்காங்க மாஸ்டர். பையன் ரொம்ப நல்ல பையன், ஹார்பர்ல இன்ஜினியர். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, பையன் கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மா இங்க வர சொல்றேன். என்ன கதைக்குள்ள ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறான். இவன் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கானு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்க என்ன பாருக்கு. உனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருந்தா உடனே வர சொல்ல. உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் சூர்யா எங்ககிட்ட நிறையவே சொல்லிட்டாரு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது உண்மையு புரிஞ்சு போச்சு. என் சூர்யாவுக்கு என் மேல அந்த அளவுக்கு மரியாதை. இந்த மாதிரி நல்ல மாணவர்கள் கிடைக்கிறது குருவோட அதிர்ஷ்டம் தான். என் சூர்யாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணுது. மாஸ்டர் அப்படிதான் புகழ்வாரு, நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க.
இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படி தான், யார் புகழ்ந்தாலும் அப்படியே வெக்கப்பட்டுருவான். நீங்க கூட மாஸ்டர் கிட்ட தான் படிச்சீங்களா? ஆமா, நான் இவர்கிட்ட தான் படிச்சேன். அதனால தான் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இன்னைக்கு வளர்ந்து நிக்கிறேன். இவன் பெரிய சினிமா டைரக்டர், ரைட்டர். டைரக்டரா? இதுவரைக்கும் நீங்க என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க? அதுல இருக்கு எது எடுக்கலங்க. இவன் கதை ஆரம்பிச்சா கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டே இருக்கும். முதல்ல பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பொண்ணுக்கு என்னப்பா, செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எல்லா நல்ல குணங்களும் ஒரு பொண்ணு கிட்ட அமையாது. படிப்புக்கு படிப்பு, அவருக்கு கை நிறைய சம்பாதிக்கிறா. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் ஒரே உருவத்துல வந்த மாதிரி. உன் மனசுக்குள்ள என்ன பத்தி இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? நீ ஜெயிச்சிட்ட. இந்த பொண்ணு பாக்குறது எனக்கும் உங்களுக்கும் இல்ல, உனக்கும் எனக்கும். இனிமே எந்த அலைன்ஸ் வந்தாலும் கேன்சல் தான். இந்த ஜென்மத்துல நீதான் எனக்கு புருஷன். எத்தனை வட்டம் உங்கட்ட சொல்றது? அடிச்சேன்னா கண்ணு போய் அமிச்சுக்கிறல விழும். ஒரே லெட்டர்னே ப்ளீஸ்ண்ணே, உங்க கைராசிக்கு நீங்க ஒரு லெட்டர் எழுதினீங்கன்னா கண்டிப்பா என் லவ் சக்சஸ் ஆயிடுனே. நான் லவ்ல என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா அந்த லெட்டர் எழுதுறது மட்டும் என்னால முடியாது. ஏன்னா இந்த மாதிரிதான் ஒரு தடவை லெட்டர் எழுத போய் அந்த பொண்ணு நேரம் எங்கிட்ட வந்துருச்சு. அந்த பொண்ணை கேட்டி விடுறதுக்குள்ள என் உடம்புக்குள்ள இருந்து 5 கிலோ போயிடுச்சு. ஆமா, நீ ஏன்டா இந்த அளவுக்கு முக்கையா இருக்க? இது இன்டர்நெட் காலண்டா? இன்டர்நெட்ல மேட்ச் பிக்சிங், மேரேஜ் மட்டும் கிடையாதுரா, அதுக்கு மேல நிறைய மாற்றங்க இருக்கு. நீ என்னடா சரியான காட்டுவாசியா இருக்க? போன்ல ஒரு மெசேஜ் கூட பொண்ணு நேரம் வந்துடும் போட்டா. என்னடா இவன் கூட லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டானா? தோடா மதிப்புக்குரிய அப்பாவுக்கு அனைவருக்கும் நலம் என்று நினைக்கிறேன். என் மீதுள்ள கோபம் இன்னும் தணியவில்லை என்று தெரியும். ஆனால் நான் எங்கிருந்தாலும் உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்கிறேன். இவ்வளோ நாளாக நீங்கள் என்னை மன்னிக்காதது எனக்கு வருத்தமாக உள்ளது. என்றாவது ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வீர்கள். இப்படிக்கு உங்கள் மகள் திவ்யா. ஓய், நீ என்னடா இங்க? அதத்தான் நானும் கேக்குறேன், நீ என்ன இங்க? என்கிட்ட எதுவும் மறைக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ள வீடு தேடிதான் வந்திருக்கேன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு வேலையோட வந்திருக்கேன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. உனக்கு மாஸ்டரோட பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான் ஹெல்ப் பண்ணனே தவிர, இப்ப நீ திவ்யாவோட பேர்ல லெட்டர் அனுப்புறதும் மணி ஆர்டர் அனுப்புறதும் பார்க்கும்போது நீ ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அப்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ள வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. இதுவரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் நல்லது தான் நடந்திருக்கு, ஆனா இப்ப உன்னால மாஸ்டரோட குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. எதுக்காக இப்படி பண்றேன்? உனக்கும் மாஸ்டரோட குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நான் தான் அந்த வீட்டு மருமகன். திவ்யா திவ்யான்னு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த திவ்யா என் மனைவிடா. ஏய், நீ அந்த மாதிரி கண்ணடிக்காதடி, எனக்கே ஒரு மாதிரி மூடா இருக்கு. நாமளே மட்டும் இறந்துருந்தானா அவ்வளவுதான். ஏய், நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சுடி. ஆனா அங்க பஸ் நிறுத்த மாட்டானே. ஏன் நிறுத்த மாட்டான் மிஸ்டர் கண்டக்டர்? அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல பஸ் நிறுத்துவீங்களா? உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் வண்டி நிறுத்த முடியாதுமா, பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கும். ஸ்டாப்லயா? அங்க இருந்து 2-3 கிலோமீட்டர் நடந்து வரணுமே. நீ ரெடி? டிரைவர் சார். எஸ். டிரைவர் சார், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு சாயந்தரம் கைலாசகிரி போலாமா? ஏன், உன் பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொல்லிருக்கானா? சீச்சி சீச்சினா, உன் பாய் ஃப்ரெண்ட் வந்தா நீ எங்களை விட்டுட்டு போயிடுவ? எங்களுக்காக நீ அவங்க கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஐயா, யாராவது உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, அம்மா உதவி பண்ணுங்கம்மா, யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. என்ன ரோடு கிராஸ் பண்ணி விடுங்க ஐயா. ஏ, ரோட கிராஸ் பண்ண கஷ்டப்படுறாங்க, போய் ஹெல்ப் பண்ணலாமா? அவங்களை பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குடி, எப்படி ஹெல்ப் பண்றது? யோசிச்சுட்டு இருந்தா எதுவும் நடக்காது, வா போய் ஹெல்ப் பண்ணலாம். ஏமா, இப்படியே ரோடு கிராஸ் பண்ணுவீங்க? நான் பிரேக் அடிக்கலனா என்ன ஆயிருப்பீங்க தெரியுமா? என்ன பண்றது தம்பி, ரோடு கிராஸ் பண்ண இது தவிர வேற வழி தெரியலப்பா. சரி, அதானே உங்க ப்ராப்ளம், நான் உங்களை தூக்கிட்டு போறவங்க. உங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் தம்பி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. ரொம்ப நன்றிப்பா. இங்க பாருங்க, இந்த நேரத்துல ரோடு கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு, யார்கிட்ட உதவி கேட்டிருக்கலாம்ல? என்னோட இந்த நோயை பார்த்து யாருப்பா எனக்கு உதவி செய்ய வருவாங்க? சரி, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே டிராப் பண்றேன். எனக்கு வீடு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லப்பா, நான் ஒரு அநாத தம்பி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாரும் இருந்தும் அனாதியா இருக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க.
அம்மா ரோட் கிராஸ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கான பதில கடவுள் தான் பா சொல்லணும். கடவுள் எதுக்கு சொல்லணும்? நானே சொல்றேம்மா, உங்களை மாதிரி ஆளுங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக மதர் தெரசா ஹோம் இருக்கு, அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க உங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பாங்க. உண்மைதான் தம்பி, ஆனா அந்த ஆசிரமம் எங்க இருக்கோ என்னமோ, என்ன அங்க கொண்டு போய் யாருப்பா சேர்த்து விடுவாங்க? அத பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம், வாங்க நானே கொண்டு போய் சேர்த்து விடுறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி, நீ நல்லா இருப்ப. என்னடா நீ இவ்வளோ லேட்டு, சீக்கிரம் வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். ஓ மை காட், சீக்கிரம் குதிங்க. குதிங்கன்னு சொல்கிறல்ல, எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? எப்ப சாகணும்னு முடிவு எடுத்துட்டீங்களோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சா கூட முடிவு மாறிடும். சீக்கிரம் குதிங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த இடத்துல இருந்து குதிச்சீங்கன்னா வெறும் கால் கை மட்டும்தான் போகும், ஆனா உயிர் போகாது. அங்க பாருங்க, அந்த உயரத்துல இருந்து குதிச்சீங்கன்னா கீழே விழுந்த உடனே உயிர் தானே போயிடும். எது பெஸ்ட், கால் கை போறதா இல்ல உயிர் போறதா? நாங்க தற்கொலை பண்ணிக்கிறது உங்களுக்கு காமெடியா இருக்கா? இல்ல, சம என்டர்டெய்னிங்கா இருக்கு. வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும், ஆனா சாகணும்னு நினைக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணி சாகடிச்சிரணும். நாங்களும் வாழணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் எதுக்கு சாக முடிவு பண்ணீங்க? நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், அத பார்த்தாலே தெரியுது. எங்க வீட்டு பெரியவங்க என் காதல ஒத்துக்கல. ஆம்பள தானே நீ, இது சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, அப்புறம் பின்னாடி சுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது. உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட பொண்ணை நீயே சாகடிக்க கொண்டு போற, இதுதானா உன்னை காதலிச்சதுக்காக நீ அவளுக்கு கொடுக்கற பரிசு? வேற என்னங்க பண்றது? வீட்டுல இருக்கிறவங்களை எதிர்த்து எப்படி வாழ்றது சொல்லுங்க. வாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசுங்க. இவ்வளவு பெரிய உலகத்துல உங்க ரெண்டு பேரால வாழ முடியாதா? வாழணும்னு நினைச்சா வாழலாம். நீ அவளை உண்மையா காதலிச்சிருந்தனா கூலி வேலை செஞ்சு அவளுக்கு கஞ்சி ஊத்திருந்தா கூட அவ சந்தோஷமா இருந்திருப்பா. அவளை வச்சுட்டு வாழறத விட்டுட்டு அவளை சாகடிக்க கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு எல்லாம் ஒரு காதல் அவசியமா? இங்க பாருங்க மிஸ்டர், ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும்னு ஆம்பளையும் வெக்கப்படுற அளவுக்கு அழகா சொன்னாங்க. அவங்க சொல்றதை கேட்காம சாகணும்னு முடிவெடுத்தீங்கன்னா நானே உங்களை தள்ளி விட்டுறேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம், நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், எனக்கு சென்னையில ஆஃபீஸ் இருக்கு, அங்க வேலை போட்டு தரேன், ஓகே தானே? நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது எப்படி சார் வேணாம்னு சொல்லுவேன்? ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம், அங்க சொல்லு. ரொம்ப நன்றிங்க. இட்ஸ் ஓகே. இவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்கன்னு பயந்து நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நான் வர்றதுக்குள்ள அவங்க குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது, ஆனா நீங்க அவங்க ரூட்லயே போய் அவங்கள காப்பாத்திட்டீங்க. உங்க ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு நீங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க ஹாப்பி, நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டம். ஹலோ, யாருன்னு சொல்லுங்க. அக்கா எப்படி இருக்க? என்ன எப்படி இருக்க? ரோட்டீன் லைஃப், ரோட்டீன் ஜாப், ரோட்டீன் போர். எனக்கா ரொம்ப அப்செட்டா பேசுற. இன்னும் செட் ஆகலடி. என்ன செட் ஆகல? லவ் செட் ஆகலடி. ஒரு சூப்பரான பையனை இப்பதான் பாத்து வச்சிருக்கேன், எப்படியாவது வளைச்சு போடணும். ஆனா லவ் டாக் இன்னும் ஆரம்பிக்கல. நீ இந்த கேவலமான விஷயத்தை விட மாட்டியா? எதுவே கேவலமான விஷயம், எந்த வயசுல எது செய்யணுமோ அதை அப்பவே செஞ்சிடணும். ஆமா, உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்ட் மாட்டலையா? பாய் ஃப்ரெண்டும் இல்ல, கிறிஸ்டின் ஃப்ரெண்டும் இல்ல, ஒரு அக்கா தங்கச்சி கிட்ட பேச வேண்டிய பேச்சா இது? இதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு ஜடை போடவும் ஜாக்கெட் போடவும் சொல்லி கொடுத்தவ நான். இப்ப லவ் விஷயத்துல நான் என்னமோ உனக்கு வேற யார் ட்ரெயின் பண்ணுவா? இது பாரு, நம்ம லைஃப் நாம தான் டிசைட் பண்ணணும். ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ண ட்ரை பண்ணு. என்ன, வாய் திறந்தாலும் பேய் தான். வெறும் பேய் இல்லடி, காதல் பேய். இன்னொரு மேட்டர் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். யாரு, அக்காவா? ஆமாப்பா, அவளுடைய அட்வைஸ் தாங்க முடியலப்பா. அவ என்ன சொன்னாலும் நல்லது தானடி சொல்லுவா? அது என்ன, நீயே கேளு. ஹலோ, என்ன கொடுத்த லெக்சர்லாம் போதும், அப்பா வந்திருக்காரு, நீ அவர்கிட்டே பேசிக்கோ. பை. அம்மாடி திவ்யா. அப்பா எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். குட். நேத்து உன் லெட்டரும் மணி ஆர்டரும் வந்துச்சு, எதுக்காகமா அவ்வளவு பணம் அனுப்புற? எனக்கு இங்க என்னப்பா செலவு இருக்கு? அது சரி, நீ எப்பமா வர போற? இங்க வர்க் ரொம்ப ஹெவியா இருக்குப்பா, டைம் கிடைக்கும் போது வரேன். வேலை விஷயம்லாம் அப்புறம், முதல்ல உன் உடம்பு விஷயத்த நல்லா பாத்துக்க. என்னாச்சுப்பா? அம்மாவோட தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு, இது குடுக்குறேன். நான் பேசுறேன்ப்பா. டேய், ஹலோ அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். உன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்புலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீ வரும்போது எனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கிட்டு வா. ஏய் ஸ்ரீகாந்த், நீ இன்னும் கிரிக்கெட் பைத்தியத்தை விடலையா? எப்போ வரனாலும் சச்சின் டெண்டுல்கருக்கு ரீப்ளேஸ்மென்ட் நான் தான் அக்கா. அது என்ன உண்மைதான். இங்க ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிருக்கடா. மேட்சா? யார் யாரு? இந்தியா தான் பேட்டிங் பண்ணுது, ஆனா இந்த ரவுடிங்க தான் யாருன்னு? ரவுடி இல்லக்கா, ஃபீல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கோர் என்ன சொல்லு. சரி, ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன், நீ போன் வை.
ஹலோ என்ன சௌக்கியமா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த வேலை கூட இருக்கா எல்லாம் உங்களால தான் நீங்க அந்த லவ்வர்ஸ் காப்பாத்துறீங்க நான் கல்யாணம் பண்ணி சென்னைக்கு அனுப்புறேன் பெத்தவங்க சும்மா இருப்பாங்களா என்ன உரிக்கிறதுக்கு இந்த ரவுடிங்ல அனுப்பி இருக்காங்க எங்க செல்ல புடிங்க எங்க ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்க எதுக்கு வேற எதுக்கு ஆம்புலன்ஸ் வர வைக்கடா நான் அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க தூக்கிட்டு போறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் அந்த பாவம் நமக்கு வேண்டாம் ரவுடிங்க கிட்ட கூட இவ்ளோ கனிவா ரவுடி கூட மச்சங்கறாங்க சீக்கிரம் பண்ணுங்க என்ன அட கால் பண்ணுங்க இந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு எங்க அவங்க கிட்ட காசு இருக்குமா தெரியல நான் ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த பில்லை பே பண்ணிட்டு வந்தறேன் பை இருங்க இருங்க உங்க செல் யார் இந்த பெருசு நான்